இந்த இனிய விழாவினுடைய தலைவர் அருமை சகோதரர் என்னுடைய அன்புக்குரிய டி கே ரங்கராஜன் அவர்களே, அன்புக்குரிய சீதாராம் யெச்சூரி அவர்களே, அருமை சகோதரி கனிமொழி அவர்களே, அருமைக்குரிய சகோதரர் நவநீத கிருஷ்ணன் அவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய அவர்களுடைய பெயர்களை சொல்லி நேரத்தை கொஞ்சம் சுருக்கிக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது, மேடையில் இருக்கக்கூடிய அருமைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அருமை தோழர்களே, உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்த பாரதி பதிப்பகத்திற்கும், அன்புக்குரிய நாகராஜன் அவர்களுக்கும், வீரமணி அவர்களுக்கும், அன்புக்குரிய சகோதரர் ரங்கராஜன் அவர்களுக்கும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த கூட்டம் என்பது வெறும் புத்தக வெளியீட்டு விழாவாக நான் கருதவில்லை. இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு பொறுப்பினை நம்முடைய சீதாராம் யெச்சூரி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்திய நாட்டுடைய பிற்போக்குவாதத்தை எதிர்த்து போராடுகிற களத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீரராக இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை எதிர்கட்சிகளையும் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. அந்த பொறுப்பைத்தான் இங்கே செய்ய வந்திருக்கிறார். அதை அவர் செய்கின்ற பொழுது எந்தெந்த வகையில் செய்திருக்கிறார் என்பதை பற்றி இந்த புத்தகத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். அவர் அமெரிக்க ஏகாதிபத்திய எதிர்த்து பேசினாலும் சரி, அல்லது நம் ஊரிலே திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய தக்காளி விலை குறைந்து விட்டது என்று சொன்னாலும் சரி, அதை எடுத்து பாராளுமன்றத்திலே சொல்லுவது என்பது வரலாற்று குறிப்புகளிலே ஒன்றாக உருவாக்குவதாகும். ஏன் பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் யெச்சூரி போன்றவர்கள் என்று சொன்னால், வரலாற்றில் இப்படிப்பட்ட நபர்களும் இருந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அழுத்தமான எண்ணம் உள்ளவர்கள், மக்களை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள், சமூகத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள், மொழியை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள், இந்திய நாட்டினுடைய பன்முகத்தன்மையை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள், உலகத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள், மனித சமூகத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை எதை பற்றி நாம் சொல்ல முடியும் என்று சொன்னால், ஒன்று புத்தகம் எழுதியிருக்க வேண்டும், அல்லது நாம் பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இருந்து நேரத்தை வீணாக்காமல் பேச வேண்டிய நேரத்தில் பேசி சொல்ல வேண்டிய கருத்துக்களை தெளிவான முறையிலே வருகின்ற காலமும் சரி, அங்கே அமர்ந்திருப்பவர்களும் சரி, கேட்பவர்களும் சரி, வரலாற்று அடிப்படையிலே தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகளை சொல்லுகின்ற பெருமை என்பது யெச்சூரி அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. நான் என்று பெருமையோடு சொல்லிக் கொள்வேன். என்னை பொறுத்தமட்டிலே சட்டக்கல்லூரிகளை படிக்கின்ற காலத்திலே இருந்து கம்யூனிஸ்ட் கட்சியுடைய இயக்கத்தோடு கொஞ்சம் ஈர்ப்பு உடையவன். காங்கிரஸ் கட்சி என்பது பல கட்சிகள் இணைந்த ஒரு கட்சி என்பது அத்தனை பேருக்கும் உங்களுக்கு தெரியும். இங்கே தொழிலாளர் வர்க்கமும் இருப்பார்கள். அதிலே குறிப்பாக ஒரு பேச்சிலே யெச்சூரி அவர்கள் சொல்லுவார்கள், எவ்வாறு சூயல்நாய் அவர்களும் ஓர்பச்சி அவர்களும் உட்கார்ந்து பேசினார்கள், கடைசியிலே அவர்களுக்குள்ளே ஒற்றுமை வரவில்லை. அப்பொழுது சொல்கிறார் ஓர்பச்சோ, நான் தொழிலாளராக இருந்து வந்தேன், நீ முதலாளித்துவத்தினுடைய நிலப்பிரபுவாக இருந்து வந்திருக்கிறாய், அதனால நம்மோடு ஒற்றுமை கொண்டு வர முடியாது என்று சொல்கிறார். ஆனால் அதற்கு சொல்கிறார் சூயல்நாய், அப்படி அல்ல, நம்மிடம் ஒற்றுமை கொண்டு வர முடியும். காரணம், நம்மிடம் இருக்கக்கூடிய தத்துவம் இருக்கிறது, மார்க்சியம் இருக்கிறது, அதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதை அவர் எடுத்து சொல்லியது வரலாற்று அடிப்படையில் ஒரு உண்மையை இங்கே சொல்லியிருக்கிறார். இதை போல பல உண்மைகளை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்த மட்டிலே நான் கனிமொழிக்கு அடுத்து நான் உட்கார்ந்திருக்க வேண்டும். நான் வேண்டுமென்றே தான் நவநீத கிருஷ்ணனுக்கு அடுத்து உட்கார்ந்திருந்தேன். காரணம் என்று சொன்னால், கொஞ்சமாக இடதுசாரி கருத்து என்பது மட்டுமல்ல, அருமைக்குரிய நவநீத கிருஷ்ணன் அவர்களே இங்கே வந்திருக்கிறார். அப்படி என்றால் அம்மாவுடைய ஆன்மாவே இங்கே வந்திருக்கிறது என்று பொருள். காரணம், இங்கே இருக்கக்கூடிய அத்துணை பேரும் அவர் கலைஞராக இருந்தாலும் சரி, இல்லை இயக்குநராக இருந்தாலும் சரி, இல்லை புத்தக எழுத்தாளராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒன்றிலே ஒன்றாக இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு கொடுமையான கட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதிலே ஒற்றுமையாக இருக்கிறார்கள். அது நீங்களும் தெரியாத சரியாக இருக்கிறீர்கள். ஜிஎஸ்டி பற்றி பேசுகின்ற பொழுது ஒன்றும் பயப்படாதீங்க, ஒன்றும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் 4 வருஷத்துக்கு உங்களை அசைக்கவே முடியாது. இங்க இருக்க சட்டசபையை சொல்லல, அவருக்குற பாராளுமன்ற பீரியட சொல்றேன். ராஜ்யசபால 2 வருஷம் தான் முடிச்சிருக்காரு, அதனால இன்னும் 4 வருஷம் அவருக்கு இருக்குது. அம்மா கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க நல்லா, அதனால அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இந்தியாவிலேயே மிக அழுத்தமாக ஜிஎஸ்டியை எதிர்த்தது என்பது கம்யூனிஸ்ட் கட்சி. அதற்காக தீர்மானத்தை கொண்டு வந்து, நான் அப்பொழுது அவையில் இருக்கிறேன், அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து அதற்கு வழிநடப்பு செய்து திருத்தங்களை கொண்டு வந்த பெருமை யெச்சூரி அவர்களுக்கு உண்டு, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உண்டு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கலைஞருடைய புதல்வி கனிமொழி அவர்களுக்கு அது உண்டு. அதே போல
அம்மா என்று சொல்லப்படுகிற ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கடைசி மூச்சு இருக்கின்ற வரையிலே ஜிஎஸ்டியை எதிர்த்தார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது, அவர்தான் எங்களை காப்பாற்றுகிறார், அங்கே இருந்து காப்பாற்றுகிறார் என்று சொன்ன நிலைமைக்கு வந்திருக்கிறேன் சொன்னால் அது தவறு என்று காட்டுகின்ற வகையிலே தான் நவநீத கிருஷ்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதுமே உண்மையை பேசக்கூடியவர்கள். அதனால தான் வழக்கறிஞராக இருந்ததை விட அரசு வழக்கறிஞராக இருந்தும் அதற்கு பின்னாலே நம்முடைய தேர்வு கமிஷனுடைய தலைவராகவும் இருந்தார், நல்லவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதனாலே அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்மை பொறுத்தமட்டிலே கிறிஸ்துவ பாதிரியார்கள் வந்திருக்கிறார்கள். நீண்ட காலமாக அவர்களுக்கு நெருக்கமான பழக்கம் எனக்கு உண்டு. அவர்களை பொறுத்தும் மற்ற அத்தனை பேரும் நினைக்கக்கூடியதெல்லாம் இந்த கேட்கக்கூடிய ஆட்சியிலே என்னென்ன தவறுகள் இருக்கின்றன, அல்லது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அல்லது சோனியா காந்தி அவருடைய வழிகாட்டில் நடக்கப்படுகின்ற பொழுது இதே சீதாராம் யெச்சூரி அவர்கள்தான் காமன் மினிமம் புரோக்ராம் என்று சொல்லப்படுகின்ற குறைந்தபட்ச திட்டத்தினை உருவாக்கிய பெருமை யெச்சூரி அவர்களுக்கு தான் உண்டு. அதில் கொடுக்கப்பட்ட அத்துணையையும் செய்ய வேண்டும் என்று போராடிய பொழுது ராகுல் காந்தி அவர்களும் தன்னுடைய கட்சியை எதிர்த்து, தன்னுடைய பிரதம மந்திரியை எதிர்த்து, தன்னுடைய நிதியமைச்சரை எதிர்த்து, நான் கொடுக்கப்பட்ட இந்த வாக்குறுதியாக இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை இந்தியா முழுவதும் கொண்டு வர வேண்டும், 1.5 ஆண்டுகள் பணம் இல்லை என்ற காரணத்தை சொல்லி சொல்லி தள்ளி வைக்கிறீர்கள், இது தவறு, மக்களுக்கு கொடுத்த உரிமை, அதற்கு வாக்குறுதியை நாம் செய்து காட்ட வேண்டும் என்று சொன்னார்களே, அப்பொழுது போய் கணக்கு கொடுத்த பெருமை பிரகாஷ் அவர்களுக்கும் யெச்சூரி அவர்களுக்கும் தான் உண்டு. என்ன கொடுத்தார்கள், பணம் இல்லை, நம்முடைய நவரத்னாக்களை எல்லாம் விற்றால்தான், வீட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் விற்றால்தான் என்னால் இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு 10,000 கோடி 20,000 கோடி என்னால் கொடுக்க முடியும் என்று சொல்கின்ற பொழுது இதோ பாருங்கள் இங்கே இருக்கிறது பணம், இந்தெந்த இடத்திலே பணம் இருக்கிறது என்று கொண்டு போய் கொடுத்தது யெச்சூரி அவர்களும் பிரகாஷ் அவர்களும் தான். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு கூட்டணியாக வந்ததற்கு காரணம் கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனால் அதை விட்டு போனதுடைய விளைவு அதற்கு பின்னாலே நாங்கள் நொந்து நூலாகி போய் கடைசியிலே இன்றைக்கு தேவையற்ற ஒரு சக்தியை கொண்டு வந்து ஆட்சியில் அமைத்திருக்கக்கூடிய நிலையும் நீங்கள் எடுத்த அந்த முடிவின் அடிப்படையிலே தான். ஆனால் விரைவிலேயே நல்ல முடிவுகள் எடுக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன், மிக்க மகிழ்ச்சி. அதை முன்னின்று செய்யுங்கள். இந்தியா இன்றைக்கு காப்பாற்றப்பட வேண்டும். அதுவும் தமிழகத்தில் நீங்கள் பிறந்தீர்கள், ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்த ராமானுஜரை பற்றி நீங்கள் மறக்காமல் எழுதியிருக்கிறீர்கள், பேசியிருக்கிறீர்கள். ராமானுஜருக்கும் கோத்துங்க சோழருக்கும் என்ன பிரச்சனை வந்தது, அவர் எவ்வாறு நாடு கடத்தப்பட்டார், அவருக்குள்ளது அத்வைதம் துவைதம் என்பதிலே அத்வைதத்தை பற்றி அவர் எவ்வாறு சொன்னார், இறைவனை பற்றி அவர் எவ்வாறு சொல்லியிருக்கிறார், நான் தான் நாராயணன் என்று சொல்கின்ற சொல்லே மனிதனை இறைவன் தான் என்று சொல்கின்ற அந்த பாங்கினை பாராளுமன்றத்தை எடுத்து சொன்ன பெருமை என்பது நம்முடைய சீதாராம யெச்சூரி அவர்களுக்கு தான் உண்டு. அதையும் இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவருடைய புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற 20 தலைப்புகளிலே 16 தலைப்புகள் நான் பாராளுமன்ற உறுப்பினர் முடிந்ததற்கு பின்னாலே பேசப்பட்ட பேச்சுக்கள், 17 லிருந்து 20 வரையில் இருக்கக்கூடியது நான் பாராளுமன்ற உறுப்பினராகவும் சில நேரங்களிலே அவையிலே தலைமையேற்றிருக்கக்கூடிய அந்த அவை தலைவராக பொறுப்பு தலைவராக இருக்கின்ற இடத்துல இருந்து நடக்கின்ற பொழுதும் பேசியவை சிலவையே இருக்கின்றன. அன்புக்குரிய ரங்கராஜன் அவர்கள் இன்றைக்கு அந்த பொறுப்பினை ஏற்றிருக்கிறார்கள். இங்கே பார்க்கின்ற பேச்சுக்கள் அத்தனையும் அவர்கள் எவ்வாறு அமெரிக்காவிலே இன்றைக்கு எவ்வாறு ட்ரிபிள் கீ கே என்று சொல்லப்படுகின்ற ஒரு இயக்கம் 1940 வரையிலே அந்த முகத்திலே மூடிக்கொண்டு கண்ணை மட்டும் தெரிகின்ற வரையிலே முக்கோண முறையிலே ஆடைகளை அணிந்து கொண்டு அங்கு இருக்கக்கூடிய கருப்பர்கள் எல்லாம் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று கொன்றார்களே, அதை போல அவர் ஒப்பிட்டு காட்டுகிறார். பன்றிக்கறி தின்பவர்களையும் மாட்டிறைச்சி தின்பவர்களையும் கொள்ளுவதற்கு 2017லேயும் இங்கே இந்தியாவிலே ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் அது எப்படிப்பட்ட இயக்கம், அதை நாம் துரத்த வேண்டாமா என்று கேட்கின்ற தைரியம் அவர்களுக்கு தான் இருக்கிறது. பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் கேட்கக்கூடியது ஆர்எஸ்எஸ் என்று சொல்லி இந்திய தேசியத்தை பற்றியும் இந்தியாவின் நாட்டு பற்றியும் பேசக்கூடியவர்களை முகம் கிழித்து காட்டக்கூடிய பெருமை என்பது அவருக்குரியது. அவர் சொல்லி காட்டுகிறார் எவ்வாறு பிரிட்டிஷ் காரர்களை எழுதி வைத்திருக்கிறார்கள், ஆர்எஸ்எஸ் இயக்கங்கள் அந்த இயக்கத்துடைய பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் 1942லே குவிக் இந்தியா மூவ்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்தியாவை விட்டு வெளியேறு என்று சொல்கின்ற வெள்ளையினை வெளியேறு என்று சொல்கின்ற மகாத்மா காந்தியுடைய இயக்கத்தின் காலகட்டத்திலே அவர்கள் எவ்வாறு பிரிட்டிஷ்காரர்களுக்கு துணையாக இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்கள் என்பதை பாராளுமன்றத்தில் பதிப்பிலே கொண்டு வந்திருக்கிறார். இந்த பதிவு என்பது உலகம் இருக்கின்ற வகையிலே
பாராளுமன்றத்துடைய உரையில் இருக்கின்ற வரையிலே இதுவும் அதில் இருக்க போகிறது. என்ன சொல்ல போகிறது? ஆர்எஸ்எஸ் இல்லை என்று சொல்ல போகிறார்களா? ஆதாரத்தோடு சொல்லி இருக்கிறார். அம்பேத்கர் பேசியதிலிருந்து, பண்டிட் ஜவஹர்லால் அவர்கள் பேசியதிலிருந்து அத்துணை குறிப்புகள் ஆதாரத்தோடு கோட் அன்கோட் என்று சொல்வது அதிகமாக சொல்லுவவர் அவர்தான் பாராளுமன்றத்தில் அதிகமாக சொல்வார். காரணம், பல புத்தகங்களை அவரை பொறுத்த மட்டும் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியிலே அவர் படித்தார் என்பது பல இடங்களிலே நம்மால் காண முடிகிறது. ஜவஹர்லால் யூனிவர்சிட்டியிலே ஒரு தலித் மாணவனுக்கு ஏற்பட்ட விளைவுகளை பற்றி அவர் பேசுகின்ற பொழுது கொந்தளித்து பேசுகிறார். நான் தலைவராக இருக்கின்ற பொழுது அந்த இயக்கத்திற்கு, மாணவர்கள் இயக்கத்திற்கு நான் தலைவராக இருந்தேன். அந்த இயக்கத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், மற்றவர்களும் இங்கு இருக்கக்கூடிய பல பேர் இன்றைக்கு ஜெயின்களை படித்தவர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். இவர்கள்லாம் தேச விரோதிகளா என்று கேள்விகளை கேட்கிறார்கள். தேச விரோதிகள் என்று சொன்னால் அதற்கென்று ஒரு பாராளுமன்ற நிலைக்குழுவை உருவாக்குங்கள். அதன் மூலம் தேச விரோதம் என்று சொன்னால் என்ன? ஒரு படத்திலே சினிமாவிலே நடித்து வடிவேல் வந்து காமெடியாக, ஐயோ டிஜிட்டலா, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொன்னாலே இங்க இருக்கிறவங்க பூரா பயந்து செத்துக்கிட்டு இருக்க காலத்துல நாம் அவர் போய் அன்றைக்கு சொல்லுகிறார், எந்த வகையிலே தேச துரோகம் என்பதை நீங்கள் நினைவுங்கள். எதற்காக நாங்கள் பேசுகின்ற பொழுதெல்லாம் தேச விரோதிகள், தேச விரோதிகள் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் தான் அந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை நிரூபித்து காட்டியது இந்த புத்தகத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த புத்தகத்தை பொறுத்த மட்டுமே அது அறிவியல் அடிப்படையிலையும் சரி, அதே போல பொருளாதார அடிப்படையிலையும், உலக சந்தையின் அடிப்படையிலே உலக முதலாளித்துவம் எவ்வாறு இந்தியாவை கவிக்கொண்டிருக்கிறது, சாதாரண வணிகத்தில் இருக்கக்கூடிய தெருவிலை கூவி விற்கக்கூடிய அந்த வியாபாரி கூட, சிறுகடை வியாபாரி கூட அதற்காக பாராளுமன்றத்திலே சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதற்கு மீறி இன்றைக்கு கொண்டு வந்து நேரடியாக வியாபாரம் செய்வதும், அதுவும் இ காமர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற முறையிலே இருக்கின்ற இடத்திலிருந்தே தக்காளிக்கும், கத்தரிக்காய்க்கும், மிளகாய்க்கும், அதை போல முருங்கைக்காய்க்கும் இன்றைக்கு ஆர்டர் கொடுக்கிற முறை வந்திருக்கிறது சொன்னால் அந்த பிஜேபி ஆட்சி இந்த நாட்டிற்கு தேவையா என்பதை யோசித்து பாருங்கள். இன்றைக்கு இந்த விவசாய பெருமக்களுக்கு சரியான பணம் கொடுக்கப் போகிறது, அவருடைய விவசாயத்தினுடைய அந்த கடன்களை ரத்து செய்தது யார் என்று சொல்லுகின்ற பொழுது பெருமையோடு சொல்கிறார், நாங்களும் செய்தோம். காரணம், ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலே 78,000 கோடி ரூபாய் அன்றைக்கு விவசாயிகள் அந்த கடனை ரத்து செய்தது என்பது நாங்களும் செய்தோம் என்று சொல்லுகின்ற பொழுது பெருமையோடு சொல்கிறேன், யூபிஐயில் நீங்கள் ஒரு அங்கமாக இருந்ததுனால அது நடந்தது. இல்லாவிட்டால் கனிமொழி அவர்களுக்கு தெரியும் எவ்வாறு 78,000 கோடி கொடுக்க மாட்டார்கள் என்பது. அதையும் மீறி அவர்களுக்கு செய்திருக்கிறார்கள் சொன்னால் அதனுடைய பெருமை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உரியது. ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியை இவ்வளவு பாராட்டுகிறேன் என்று நினைக்கின்ற பொழுது நீங்கள் நினைக்கலாம், ஒரு கூட்டணி உருவாக்குகிறார்கள் போல இருக்கிறது, இதில் ஏதோ ஒன்று இருக்கிறது. அதுலேயும் எந்தெந்த கட்சிகளெல்லாம் நீங்கள் வந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் கணக்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள் வந்திருக்கிறார்கள், மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் இருக்கிறார்கள், இயக்குநர்கள் இருக்கிறார்கள், எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், பாதிரிமார்கள் இருக்கிறார்கள், நல்ல சிந்தனை உள்ள பேராசிரியர்கள் இருக்கிறார்கள், தொழிலாளிகள் இருக்கிறார்கள், உழைப்பாளிகள் இருக்கிறார்கள், பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேரும் சேர்ந்து ஒன்றாக இந்த பிஜேபி என்ற ஒரு கொடூர அரக்கனை இன்றைக்கு எப்படி இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்பதிலே ஒற்றுமையாக கைகோர்த்து நிற்க வேண்டும் என்பதைத்தான் இந்த புத்தகத்தை படிப்பதன் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதை கொண்டு வந்த அருமைக்குரிய சகோதரர்களை நீ மீண்டும் பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.